வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பலகார கம்பியை யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்ல எப்படி டோர் மேட் போடுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரான மேட்டு, பாருங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து நார்மல் சைஸ் டோர் மேட் வேணும் அப்படின்னா நம்ம போடுற முடிச்சு வந்து 20 போட்டுக்கலாம். அதுவே உங்களுக்கு பெருசா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 30 போட்டுக்கோங்க. இப்ப வந்து 10 முடிச்சு போட்டு நாங்க செஞ்சு காட்ட போறோம். ரொம்ப பெருசா போட்டு செஞ்சு காட்ட முடியாது, அதுக்காக நாங்க சின்னதா போட்டு செஞ்சு காட்ட போறோம். வாங்க பாக்கலாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பலவார கம்பி எடுத்துக்கிட்டு அதுல நம்ம இந்த மாதிரி துணியா முடிச்சு போடணும், ரெண்டு முடிச்சு போடணும். நார்மலா நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் போடணும் முடிச்சு. இப்ப முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா நம்ம 10 தடவை பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கம்பியில பாருங்க இந்த மாதிரி செய்யணும். 1 இப்படி கையில சுத்திக்குங்க, சுத்திட்டு இந்த உள் பக்கமா ஊச்ச கொண்டு வந்து பூ கட்டுறது மாதிரி, பூ கட்டுறதுக்கு முடிச்சு போடுவோம் இல்லையா அது மாதிரி இங்கே பாருங்க உள் பக்கமாக போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாட் மாதிரி வரும். நான் உங்களுக்கு இப்போ 10 முடிச்சு மட்டும் போட்டு செஞ்சு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு பாருங்க இப்படி கையில் சுற்றிக்கிட்டு இது உள் பக்கமாக ஊசியை விட்டு இது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 10 போட்டுக்கிறோம். இப்போது நீங்கள் நார்மல் சைஸ்னால் 20 போட்டுக்கோங்க. இப்போ முடிச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம இந்த டிசைன் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. இந்த மேட்டு போடுறதுக்கு 2 பலவார கம்பி வேணும். ஒருவேளை உங்களுக்கு பலவார கம்பி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கூட இந்த மாதிரி டபுள் க்ரோசான்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த முடிச்சு போட்டதில் இந்த கேப் இருக்கு பாருங்கள், இந்த கேப் இங்கே பாருங்கள், இந்த கேப்பு இதில் ஊசியை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த துணியை இதில் ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த ஊசியை பாருங்கள் உள் பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த ஊசியை வெளியில் எடுத்துட்டு இந்த முடிச்சு வந்து இந்த ஊசிக்கு வந்துடும். பாருங்கள் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் ஊசியை வச்சுட்டு இந்த துணியை ஒரு சுற்று சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த கேப் ஒலியை வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த முடிச்சு இந்த ஊசிக்கு வந்துடும், இந்த ஊசியை வெளியில் எடுத்துடணும். பாருங்க இந்த கேப் இருக்க பாருங்க, இதில் ஒரு சுற்று சுற்றிட்டு உள் பக்கமாக சுற்றணும். சுற்றிட்டு பாருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த நூல் எடுத்து இது ஊசி எடுத்துக்கும், டக்கு டக்குன்னு எடுத்துக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த முடிச்சு இந்த ஊசிக்கு வந்துடும், இந்த ஊசியை வெளியில் எடுத்துடணும். இப்போ நம்ம போட்ட டிசைன் மாதிரி ஃபுல்லாக போட்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டு போட போகிறோம். இதுக்கப்புறமா இதில் வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். பாருங்க முடிச்சுட்டு கம்பி எடுத்தாச்சு. இப்போ இதை திருப்பி வச்சுக்கணும், ஊசிய திருப்பி வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரியே செய்யணும். இதை ஒரு சுற்று சுற்றிட்டு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக இப்போ வந்து நம்மளுக்கு யூ ஷேப் வர்றதுக்காக ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக நம்ம வந்து இப்போ போட்டிருக்குறோம் இல்லையா, இதில் வந்து லாஸ்ட்டில் 2 தான் மட்டும் விட்டுணும். இது மாதிரி ஒவ்வொரு டைம் போடுறப்பையும் 2 விட்டுட்டு வரணும், குறைச்சிக்கிட்டே வரணும். 2 இந்த ஊசிலேயே இருக்கணும், 2 இது பண்ணிடணும், குறைச்சிடணும். இப்போ பாருங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாக போட்டாச்சு, இப்போ இது 2 மட்டும் இருக்குது, இந்த 2 மட்டும் அந்த ஊசிலேயே இருக்கணும். இப்போ ஊசியை திருப்பி வச்சுக்கோங்க, திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இது துணி இருக்குது இல்லையா, அதை இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த 2 இது மட்டும் இங்கே இருக்கணும், அந்த ஊசிலேயே இருக்கணும். இப்போ இந்த துணியை இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கணும். இப்போ இந்த 2 இது இதில் இந்த ஊசிலேயே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு யூசி ஆஃப் நல்லா தெரியும்.
ரவுண்ட் ஷேப். இப்போ இது ஃபுல்லாக போட்டுடணும். போட்டுட்டு ஒவ்வொரு இதுக்கும் ரெண்டு ரெண்டு இதை விடணும். பாருங்கள் நான் போடுறேன், இது உங்களுக்கு ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்கள் ஊசியை திருப்பி வச்சுக்கணும். இந்த ஊசியை எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரியே போடணும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அது மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் நாட்டு வந்து போட்டுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக 10 இது மட்டும் போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ரெண்டு இதை விட்டோமா, இப்போ அடுத்ததுக்கு இந்த ரெண்டையும் விட்டுறணும். இப்போ ஊசியை திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுக்கிட்டு இந்த இதை இந்த பக்கம் எடுத்து போட்டுக்கிட்டு போட்டால் இது ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சா ரொம்ப புதுசு மாதிரியே இருக்கும், கிளியாது சீக்கிரத்தில். ஒவ்வொரு இதுக்கும் ஊசியை திருப்பி வச்சுக்கணும். உங்களுக்கு டபுள் கலர் வேணும்னாக்கா இந்த ஒரு இது முடிச்சுட்டு நீங்க இன்னொரு கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கலர் கலராக போடணும் அப்படின்ட்டு நினைச்சிங்கனாக்கா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது, ஒவ்வொரு இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கலர் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து டபுள் கலரில் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இதுக்கு ரெண்டு இதை விட்டோம், அடுத்ததுக்கு ரெண்டு இதை விட்டோம், இப்போ இந்த இதுக்கு ரெண்டு இதை விட்டுருணும். இப்போ ஊசியை திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 முடிச்சு போட்டாதான் நார்மல் சைஸ் மேட் வரும்னு சொன்னேன். இப்போ நம்ம 10 முடிச்சு போட்டு குட்டியோண்டு மேட்டு போடுறதுனால நம்ம வந்து ரெண்டு ரெண்டு முடிச்சா வந்து விட்டு விட்டுட்டு வரோம், குறைச்சி குறைச்சிட்டு போட்டுட்டு வரோம். அதே நீங்கள் வந்து 20 போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மூணு முடிச்ச வந்து அப்படியே அந்த ஊசியில் வச்சுட்டு அடுத்த பக்கம் திருப்பி போடணும். அடுத்த லைன் வரும்போது ஏற்கனவே விட்ட மூணு பிளஸ் மூணு முடிச்ச விட்டுட்டு திரும்ப மற்றதெல்லாம் போடணும். அடுத்த இது வரும்போது ஃபர்ஸ்ட் உள்ள மூணு, அடுத்தது ரெண்டாவது இதில் விட்டது மூணு, இப்போ நம்ம விட போகிற மூணு, மொத்தமாக சேர்த்து 9 முடிச்ச விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடணும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 10 இது போட்டோம் இல்லையா, அதில் ரெண்டு ரெண்டு இந்த கம்பிலேயே இருக்கும். நம்ம ரெண்டு இதை விட்டுட்டு விட்டுட்டு நம்ம போட்டோம். அது மாதிரி ஃபஸ்ட்டு இது ரெண்டு இது, அடுத்த ரெண்டு, அடுத்த ரெண்டு, அடுத்த ரெண்டு, பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதா. இப்போ லாஸ்ட்டில் ரெண்டில் வந்து நிற்கிது. இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த மேட்டில் வந்து இப்போ நான் 20 இது போட்டிருக்குறோம் இல்லையா, இதிலேயே குறைச்சிக்கிட்டு வந்து லாஸ்ட்டில் பாருங்கள் 3 இதில் நிற்கும். இது உங்களுக்கு எப்படி தெரியும், அதாவது இந்த ஒரு பூ எப்படி முடியறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அந்த டிசைன் நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த டிசைனை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்க, அப்படியே குறைச்சிட்டே வந்தது, இப்போ கடைசியாக ரெண்டில் வந்து நிற்கிது பாருங்க. இந்த ரெண்டில் வந்து நிற்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்த பெட்டல்ஸ், அதாவது இப்போ ஒரு இது ஒரு டிசைன் போட்டதுக்கு அப்புறமா அடுத்த இது இப்போ நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டு ரெண்டு இதில் வந்து நிற்கிது இல்லையா, இதையும் நம்ம இது பண்ணிடணும். நம்ம பின்னிட்டு இப்போ எல்லாம் ஒரே இதுலேயே இருக்கும். இங்கே பாருங்கள், இது லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த லைன் பின்ன போகிறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தான் இது பண்ணிடணும். இப்போ
இப்போ பாருங்கள் இந்த ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இது ரெண்டு இதோட முடிஞ்சிருக்குதுல, எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒரே இதாக இது பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இது வரைக்கும் விட்டுருக்குறோம் இல்லையா, நம்ம ரெண்டில் வந்து நின்றுச்சு இல்லையா, அதையும் சேர்த்து பின்னிட்டு இப்போ இந்த லைன் பின்ன போகிறோம். லாஸ்ட் லைன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதாக இது பண்ணிடணும். இப்போ பாருங்கள் லாஸ்ட் இது போட போகிறேன் பாருங்க. இங்கே பாருங்க இந்த சேஃப் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இந்த இது இப்போ நான் அடுத்தது இப்போ பாருங்கள் இப்படி தான் வரும். அடுத்தது நீங்கள் வேறு கலர் ஜாயின் பண்ணால் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்டுங்க வந்துடும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதேமாதிரி சேஃப் வரணுன்னாக்கா மறுபடியும் அதேமாதிரி ரெண்டு ரெண்டு ரெண்டாக கம்மி பண்ணிட்டு வரணும். இது பத்துன்றதுனால நம்ம ரெண்டு ரெண்டு கம்மி பண்ணணும். நீங்கள் 20 போட்டிங்கன்னா தான் நார்மல் வரும். ஸோ மூணு மூணாக நீங்கள் கம்மி பண்ணிட்டு வாங்க. வேறு ஏதாவது கலர் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா இதை கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் கையால், இல்லைனா நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டிங்க அப்படின்னா இந்த மேட்டோட இந்த நடுவில் தெரியும், அது ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கும். அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக தச்சுக்கோங்க. தைக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஃப்ளவர் இதே மாதிரி பெட்டல்ஸ் போட்டுட்டே வரணும். அதாவது இந்த இந்த டிசைன் போட்டுகிட்டே வரணும். இதை வந்து நீங்கள் வேறு வேறு கலர் போட்டே வருவீங்க இல்லையா. போட்டுட்டு கடைசியில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த இதையும் இதையும் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நல்ல பெரிய கோன் ஊசி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஊசி எடுத்துக்கிட்டு நல்ல மொத்தமான நூலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து தச்சுருங்க. தச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது தெரியவே தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு குரோசா ஊசியில் மேட்டை போட தெரியும் அப்படின்றவங்க வந்து குரோசா ஊசியில் கூட இது அதே துணியை வச்சு தச்சு இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் போடுற மாதிரி செயின் ஸ்டிச் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அது தெரியும்னா அது பண்ணிக்கலாம், இல்லைனா முக்கால்வாசி வந்து நம்ம ஊசி நூலில் தான் ஜாயின் பண்ணுவோம். நல்லா மொத்தமான ஊசியை எடுத்து மொத்தமான ஊசி மொத்தமான நூல் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.